Hi friends, welcome to Mandre Vlogs. Friends, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பாத்தீங்கன்னா ஒரு சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் தான் பார்க்க போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 200 கிராம் சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதல சேப்பங்கிழங்கு போட்டு சேப்பங்கிழங்கு மூணு அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு ரெண்டு விசில் வைங்க. கரெக்ட்டா ரெண்டு விசில் போதும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசில் வந்த உடனே வந்து அதை கேஸ் எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னு ரொம்ப குழஞ்சு போயிடும். ஸோ எடுத்துருங்க கிழங்க. எடுத்துட்டு தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதை வந்து ரவுண்டாக இருந்தாலும் சரி, நீல வாக்கில் இப்படி அறுத்தாலும் சரி, நான் அறுத்த மாதிரி சரி, ஒவ்வொரு ஒரு கிழங்குக்கும் நல்லா இடம் விட்டு வைங்க. இது கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம்னாலும் வெயிலில் காய வச்சு விடுங்க. பொறிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேப் போட்டு கேப் போட்டு வச்சு வெயிலில் காய வச்சு எடுத்துருங்க. நான் காய வச்சு எடுத்தாச்சு. வாங்க இப்போ பொறிக்க ஆரம்பிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானோனையும் ஒவ்வொரு கிழங்காக உள்ளக்க சேர்த்துக்கோங்க. தீயை பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சிம்மிலையும் ஹைலையும் வச்சு பார்த்து பாருங்கள், இல்லைனா ரொம்ப தீஞ்சிரும். பாருங்கள், சூப்பராக இதாகிடுச்சு. நல்லா கோல்டன் கலரில் வந்துச்சா. இதே மாதிரி எல்லா கிழங்கையும் இது பண்ணிடுங்க. முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் தூள் உப்புங்கிற மாதிரி நல்லா அதை கொஞ்சம் எல்லா பக்கமும் பரவுற மாதிரி இப்படி தூக்கி தூக்கி கிண்டுங்க. பாருங்கள், இப்போ வாங்க இது ஒரு பிளேட்டில் மாற்றி காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சின்ன குழந்தைங்களாம் இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அக்காடே ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரியே இருக்கும். பாருங்கள், இப்போ நான் அதை உடச்சி காமிக்கிறேன். பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்கும். நல்லா கிரிப்ஸியாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.